வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். போகிறேன். இப்போ நான் பட்டையும் அன்னாச்சிப்பூவும் சேர்த்துருக்குறேன். கடுகு கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அது நல்லா வெடிக்கட்டும். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா எண்ணெயிலே அப்படியே வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. சிலர் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க, சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு அது நல்லா வாசனாக சூப்பராக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோடனே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் உரைப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம். இப்போ திறந்தாச்சு, பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு, நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கறி மசாலா பொடி நாங்கள் இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கோம்.
இந்த பொடியெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்புறம் மட்டன் பொடி இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டு மல்லித்தழை நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, நல்லா போட்டு கிண்டி விடுங்க. தேங்காய் பால் 1 கப் எடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சோல தண்ணி சேர்த்து நாம் ஊற்றிக்கிடுறோம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு பொடியெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா அழகாக கிண்டி விடுங்க. ஒன்றும் மிஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் நாம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த அளவு நமக்கு இப்போ போதும். நாங்கள் இப்படியே இறக்கிக்கிட்றோம். சிலவங்க தண்ணியாக வச்சு சாப்பிடும்பாங்க. அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் மசாலா காஞ்சோடனே இறக்கிடலாம். இது சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.